Welcome to Cook to Chef channel. This is my first microwave oven cake, vanilla sponge cake with egg. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேக் பேனை எடுத்து அதில் ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி அதில் வைக்கணும். நம்ம எக்ஸை முதல் செக் பண்ணணும், நல்ல எக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கேக் செய்ய யூஸ் பண்ணணும். அப்புறம் அதை ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா 10-15 நிமிஷத்துக்கு நான் விஸ்க் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்ச பவுடர் சுகர் இருக்குது, அந்த பவுடர் பண்ண சுகரையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பிளெண்ட் பண்ணுங்கள். இது கூட நாம் அன்சால்ட்டட் பட்டர் தான் சேர்க்க போகிறோம். இந்த அன்சால்ட்டட் பட்டர் வந்து நான் ரூம் டெம்பரேச்சர் வரக்கு நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டேன் ஹாட் வாட்டரில். இந்த அன்சால்ட்டட் பட்டரையும் இதோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது கூட ஒரே ஒரு மூடி வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்த மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா இந்த மூணையும் நம்ம நல்லா சளைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த எதுவுமே நம்ம கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சளிச்சுக்கிறோம். இப்போ இந்த மைதா மிக்சிங்கையும் நம்ம இந்த எக்கோடு சேர்ந்து கலக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நம்ம கலக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து கலக்கணும். எப்போவுமே ஒரே பக்கமாக தான் மெதுவாக கலக்கணும். அதோட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் அப்படி தான், எடுத்த உடனே ஃபுல்லாக பாலை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது லிக்விட் ஸ்டேட் ஆயிரும், அப்புறம் கேக் நல்லா வராது. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கலாம் வாங்க. ஒரு மெட்டல் ரேக் வச்சு அது மேலே பேக்கிங் பிளேட் வச்சு கன்வெக்ஷன் மோடை ஆன் பண்ணணும். கன்வெக்ஷன் மோடில் 170°C வரணும். அப்புறம் 10 மினிட்ஸ் நம்ம வைக்கணும், ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளார இந்த கேக் பேட்டரை கேக் பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் வாங்க. நம்ம ஈவனாக வர்றதுக்காக டேப் பண்ணணும், தட்டி விடணும், எந்த பபிள்ஸும் இருக்கக்கூடாது. அது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் நான் நட்ஸும் போட்டு வைக்கிறேன். இப்போ ப்ரீ ஹீட் முடிஞ்சிச்சு. கேர்ஃபுல்லாக கேக் பேனை கொண்டு போய் அந்த பேக்கிங் பிளேட் மேலே வைக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைக்ரோ ப்ளஸ் கன்வெக்ஷனை மறுபடியும் 170°C வச்சுட்டு 10-20 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணோம். இப்போ உள்ள நம்மளுக்கு கேக் ப்ரிப்பேர் ஆகிறது தெரியும். இது ரொம்ப அட்வான்ஸ்ட் மாடல், 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே இது குக் ஆகிடுச்சு. இடையில நம்ம திறந்து பார்த்தப்போ கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா பேக் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். 2-15 மினிட்ஸ் கேக் கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் பேனில் இருக்க சைட்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு திருப்பி போட்டு கேக்கோட பேக் சைடையும் இந்த மாதிரி தட்டி தான் எடுக்கணும். இப்போ பட்டர் ஷீட்டையும் அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஸ்பாஞ்சி என கேக் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸ்பாஞ்சி வெனிலா கேக் தான் இது. இது வந்து வித் எக்கோடு செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வீட்டில் செஞ்சால் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். மெரி கிறிஸ்மஸ் டு ஒன் அண்ட் ஆல். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.